உங்களுக்கும் சில பொறுப்புகள் உள்ளன. விஜய்க்கு இசையமைப்பாளர் கொடுத்த அட்வைஸ். உங்களுக்கும் சில பொறுப்புகள் உள்ளன, அதில் கவனம் செலுத்துங்கள் என்று இசையமைப்பாளர் நடிகர் விஜய்க்கு அறிவுரை கூறியுள்ளார். நடிகர் விஜய் நடிக்கும் வாரிசு திரைப்படம் பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 12 வெளியாக உள்ளது. இப்படத்திற்கு ஏற்கனவே 3 பாடல்கள் வெளியாகி உள்ளதால் படத்தை திரையில் காண ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். இப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா, சரத்குமார், ஷியாம், SJ சூர்யா, குஷ்பு என பலர் நடித்துள்ளனர். வம்சி இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படம் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. ஆரம்பமே தள்ளுமுள்ளு அடிதடி என நேரு விளையாட்டு அரங்கம் கலைபரமாக இருந்தது. இந்த விழாவில் ராஷ்மிகா, சரத்குமார், ஷாம், இயக்குனர் வம்சி, இசையமைப்பாளர் தமன், தயாரிப்பாளர் தில்ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய விஜய், அன்புதான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரசிகர்களின் அன்பே எனக்கான போதை. அன்பே உலகின் மிகப்பெரிய ஆயுதம். விஜய் மக்கள் இயக்கம் இரத்த தானம் செய்வது என ரசிகர்களை புகழ்ந்து பேசினார். மேலும் ரசிகர்களுடன் செல்பி, ரஞ்சிதமை பாடலுக்கு ஒரு டான்ஸ் என அட்டகாசமாக இசை வெளியீட்டு விழா நடந்து முடிந்தது. மாஸ்டர் இசை வெளியீட்டு விழாவிற்கு பிளாக் அண்ட் பிளாக்கில் மிரட்டலாக வந்திருந்த விஜய் வாரிசு ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு மிகவும் எளிமையான உடையில் சாதாரணமாக வந்திருந்தார். பச்சை கலரில் சட்டையும் வெள்ளை நிறத்தில் பேண்டும் அணிந்து வந்திருந்தார். இந்த புகைப்படம் இணையத்தில் காட்டு தீ போல் பரவியது. இந்நிலையில் இசையமைப்பாளரும் தொகுப்பாளருமான ஜேம்ஸ் வசந்தன் தனது முகநூல் பக்கத்தில் கருத்தினை பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில், வாரிசு பட விழா தொலைக்காட்சியில் போய்கொண்டிருந்தது. தற்செயலாக ஒரு கணம் எட்டி பார்த்தேன். விஜய் பேசிக் கொண்டிருந்தார். முதல் பார்வையிலேயே அவர் தோற்றம் மனதை சற்று நெருடியது. தலையை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி, தாடியை கொஞ்சம் நெறிப்படுத்தி இந்த பிரம்மாண்ட விழா மேடைக்கேற்ற உடையணிந்திருக்கலாம் என்று தோன்றியது. இது எளிமை என்று அவர் நினைத்திருக்கலாம், அல்லது அவர் ரசிகர்கள் வாதிடலாம். சிம்பிளிசிட்டி அண்ட் அப்ரோப்ரியேட்னஸ் ஆர் 2 டிஃபரெண்ட் திங்ஸ். எளிமையும் அவை பொருத்தமும் வெவ்வேறு விஷயங்கள். இதை பொதுவாகத்தான் சொல்கிறேன். நாம் ஒரு வேலைக்கு நேர்முக தேர்வுக்கு போகும் பொழுது ஏன் அவ்வளவு பொறுப்பாக பார்த்து பார்த்து உடையணிந்து செல்கின்றோம்? ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ற தோற்ற வரைமுறை உண்டுதானே? ஒரு நடிகனின் ஒவ்வொரு அசைவையும் அப்படியே கிரகிக்கின்ற பின்பற்றுகிற பாமர ரசிகர்கள் மேல் கதாநாயகர்கள், அதுவும் விஜய் போன்ற உச்சபட்ச நாயகன், ஏற்படுத்துகிற தாக்கம் அதி தீவிரமானது. தன் திரை நாயகனை அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு அசைவிலும் பிரதிபலிக்கிற கடைநிலை இளைஞனுக்கு சொல்லாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. எந்த நிகழ்வுக்கு எப்படி உடையணிந்து செல்ல வேண்டும் என்பதை அவன் எங்கே போய் கற்றுக்கொள்வான்? சினிமாவும் கிரிக்கெட்டும் உயிர் மூச்சாக ஆகிவிட்ட இந்தியாவில் இத்துறைகளில் உள்ளவர்கள் என்று சிலர் பொறுப்புகள் உள்ளன. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் திரைப்படங்களில் எல்லாவித ஆடம்பர ஆடைகளையும் அணிந்து சலித்து போய் நிஜ வாழ்க்கையில் இப்படி எளிமையாக இருக்க விரும்புவதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பொது மேடையாயிற்றே, வெறித்தனமான இளைஞர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. ஹாலிவுட்டிலும் பாலிவுட்டிலும் ஆந்திராவிலும் கூட யாரும் இந்த அம்சத்தில் அலட்சியம் காட்டுவதில்லை. நட்சத்திரங்கள் வசதியானவர்கள் என்பது வெட்ட வெளிச்சம் தானே. யாரும் உங்களை தவறாக நினைக்க மாட்டார்கள். தன் நாயகன் அழகாக வந்தால் முதலில் மகிழ்பவன் உங்கள் ரசிகன் தான். முறையான அரங்க நிகழ்வுகளில் நன்கு அலங்கரித்து வாருங்கள். விடுமுறைகளில் மனம் போல் அணிந்து மகிழுங்கள். இந்த நடைமுறை வரைமுறைகளை உங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பதிவிட்டுள்ளார். கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை அனைத்து சினிமா தகவல்களை அறிந்து கொள்ள டாப் நியூஸ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.